Hello friends, welcome to Tamils One. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம், எங்க போக போறோம் அப்படினா காஸ்கோ அப்படிங்கற ஒரு பெரிய ஹோல்சேல் ஷாப்க்கு தான் போக போறோம். வாங்க, இந்த ஷாப்ல என்னெல்லாம் இருக்கு, இவங்களோட பிசினஸ் மாடல் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த காஸ்கோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கிட்ட கிடைக்கிற திங்ஸை நம்ம எவ்வளோ வேணாலும் பல்காக வாங்கிக்கலாம். பட் இவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்னா நம்ம மெம்பர்ஷிப் எடுத்திருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். இவங்க வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு தனியாக மெம்பர்ஷிப், அப்புறம் பிஸ்னஸ்க்கு தனியாக மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மெம்பர்ஷிப் கார்டை என்ட்ரன்ஸில் காமிச்சா தான் நம்ம கடவுள்லையே என்ட்ரு ஆக முடியும். இவங்க வந்து சிங்கிள் ஸ்டெப் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா, இது ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சப்ளையர்ஸ் கைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பல்காக இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். இவங்க வந்து ரொம்ப சூஸ் பண்ணி தான் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல பிராண்ட்ஸாகவும் வச்சுருப்பாங்க. 1 இயருக்கு 60 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க மெம்பர்ஷிப்க்கு. உங்களோட மெம்பர்ஷிப் கார்டில் உங்கள் ஹவுஸ்ஹோல்டில் இருக்க இன்னொரு மெம்பரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக போகிறீங்க, இந்த கடையில் எப்படி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருக்க இன்னொருத்தர் கூட நீங்கள் விசிட்டராக போகலாம். ஒரு கார்டுக்கு 2 விசிட்டர் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறமா மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கடை உள்ளே என்ட்ரு ஆனதுமே லெஃப்ட் சைடில் ஹியரிங் எய்ட் சென்டரும் ஆப்டிக்கல் செக்ஷனும் இருக்கும். நம்ம ஐ டெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் அந்த சைடு இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிவி செக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே டிஸ்பிளேயில் இருக்கும். ஸோ இங்கே ஜுவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்பெஷலி காஸ்கோவில் வந்து 14 கேரட், 18 கேரட் அந்த மாதிரி கேரட்டில் தான் கோல்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் பிளாட்டினம், டைமண்ட்ஸ் அதுவும் வச்சுருக்காங்க. நிறைய வாட்சஸும் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக டிஸ்பிளேயில் வந்து இந்த சைடு ஃபுல்லாக ஜென்ஸ்க்கு வாட்சஸ் இருந்தது, அதே மாதிரி அதர் சைடு ஃபுல்லாக லேடிஸ் வாட்சஸ் இருந்தது. ஸோ இந்த லேடிஸ் ரோலெக்ஸ் வாட்சோட ப்ரைஸ் வந்து $25,000 வச்சுருந்தாங்க. இங்கே இருந்ததுலேயே இதுதான் மேக்ஸிமம் ப்ரைஸ் இந்த வாட்ச்க்கு, விச் இஸ் அரவுண்ட் 13 லேக்ஸ் இன் இந்தியன் ருபீஸில் வரும். ஸோ இந்த காஸ்கோ ஷாப்பை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதை வந்து 3 பார்ட்டிஷனாக நம்ம பிரிச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து கிச்சன் அப்ளையன்சஸ், அப்புறம் மெஷினரிஸ், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ், நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த செக்ஷன் தான். அதே மாதிரி ரைட் சைட் பார்த்தோன்னா ஃபுல்லாக ஃபுட் சப்ளைஸ் தான் இருக்கும். சென்டர் பார்ட்டிஷனில் பார்த்தோன்னா க்ளோத்ஸ், புக்ஸ், அப்புறம் கார்டன் திங்ஸ், அப்புறம் வந்து மீட் செக்ஷன் தான் இருக்கும்.
ஸோ இந்த ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் செக்ஷனில் நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். எவ்வளோ வேணாலும் நம்ம லாட் லாட்டாக வாங்கிக்கலாம், இங்கே ட்ரேயில் கூட வாங்கிக்கலாம், அப்படியே ட்ரே ட்ரேயாக. இது வந்து பேர், ரெண்டு வெரைட்டி ஆஃப் பேர் வச்சுருக்காங்க. அதாவது பேரிக்காய், இது வந்து நம்ம ஊரை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த பேரிக்காயெல்லாம். அப்புறம் வந்து டொமேட்டோஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்நாக்கிங்க்கு, கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா பீட்ஸாவில் டாப்பிங் மாதிரி போட்டால் கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இது வந்து நாசி பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரிக்காய் தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து பேக்கரி செக்ஷன். இதெல்லாம் வந்து மஃபின்ஸு. இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மஃபின்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ 2 for 10 அப்படின்னு ரெண்டு ட்ரே வாங்கினா $10 வாங்கிக்கலாம். இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், ப்ளூபெரி மஃபின், பட்டர் மஃபின் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து குவசாம் பன்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுவும் இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றது தான். இதை வந்து நடுவில் கட் பண்ணி க்ரீம் இல்லைன்னா பட்டர் வச்சு சாப்பிடுவாங்க. ப்ளஸ் நிறைய கேக்ஸும் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க ஆல்ரெடி நிறைய கேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நம்ம வேணா அப்படியே வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் அங்கே மெஷின் இருக்கும், நம்ம அந்த மெஷினில் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். பேசிக் கேக் வந்து 3 kgs ஸ்டார்ட் ஆகும், அது வந்து ஒரு $30 அவ்வளோதான் இருக்கும். இதுவே நம்ம வெளியில் கேக் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா 3 kgs கேக்கு $100 to $130 ஆகும். இந்த கேக்லாம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து மீட் செக்ஷன். நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் பார்க்குறோமோ அதுக்கு சளைக்காமல் மீட்லேயும் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம சிக்கனில் தைஸ், பிரெஸ்ட் மீட் அந்த மாதிரி தனித்தனியாக வாங்குகிறோம் இல்லையா, அதே மாதிரி லேம், போக் இந்த மாதிரி பீஃபு அதிலெல்லாம் நிறைய கட்ஸ், டிஃப்ரெண்ட் கட்ஸ் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் சாசேஜ் நிறைய வச்சுருப்பாங்க. சாசேஜ்லலாம் ரேஷியோ கூட இருக்கும், எந்த அளவுக்கு மீட் ஆட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஃபேட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்ட்டி ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் தான். இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டால் போதும். இது வந்து இப்போ பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி நடக்குதுன்னா நம்ம இது ஈஸியாக இருக்கும், கெஸ்ட்டுக்கெலாம் இதை அப்படியே வாங்கி கொண்டு போய் வச்சுட்டா போதும். சுஷி பிளேட்டர்லாம் இருக்குது. இதே வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க அதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து கூலிங் ரூமு. இங்கே வந்து உள்ளே போனாலே ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக மில்க் அண்ட் எக்ஸ் தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து எக்ஸ் தான்.
நம்ம வந்து இப்போ செக்அவுட் செக்ஷன் வந்தாச்சு. இதுலேயே வந்து லெஃப்ட் சைடில் லிக்கர் செக்ஷன் இருக்கும். அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் இந்த பக்கமாக தான் வெளியில் வர முடியும். ஸோ இந்த ஹியரிங் எய்ட் சென்டர் இருக்குல்ல, இந்த சைடு நம்ம என்ட்ரி ஆகிட்டு இந்த சைடு எக்ஸிட் ஆகிடணும். வெளியில் சின்னதாக ஒரு கெஃபே மாதிரி இருக்கும். அதை தாண்டி நமக்கு வந்து டயர் ஷாப் இருக்கும். இவங்க டயர் ஷாப் வச்சுருக்காங்க. முக்கியமாக இவங்கக்கிட்ட வந்து நம்ம மெம்பர்ஷிப் எடுத்தோன்னா இவங்களோட ஃபியூவலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூவல் வந்து இவங்க தனி ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதான் வந்து இவங்களோட ஃபியூவல் ஷாப். இது அவங்க கடைக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.